உப்மாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத. உங்க சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுக ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்கறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி காலையில் ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறேன். என்ன வச்சு பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மொத்தசோளா ரவை, அது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம கேசரி பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும், பொங்கல் பண்ணாலும் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்மா பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அதை வச்சு தான் நம்ம உப்மா பண்ண போகிறோம். சிம்பிளாக முடிச்சுட்டு நம்ம வந்து பாரிஸில் ஒரு கடைக்கு நம்ம வந்து வழக்கமாக சாமான் வாங்குவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அந்த கடைக்கு நிறைய பேர் கூட நீங்கள் போயிருக்கீங்க, வாங்கியிருக்கீங்க, பரவாயில்லம்மா மற்ற இடத்துல வேலையை விட இங்கே வேலை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அங்கே போய் கொஞ்சம் ஆர்டர் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு வந்து உப்மா பண்ணிடலாம். உப்மாவா உனக்கு பிடிக்காட்டி கம்மன்று? டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ரெசிபி நீங்கள் டிஃப்ரெண்ட்டுன்னு நான் சொல்லவே இல்லையா, வீடியோவை போய் பாரு, நான் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த ரவையில் உப்மா பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். உப்மாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத. ஆல்ரெடி ஒரு உப்மா பண்ணப்போ நீ அப்படி தான் சொல்லி நிறைய பேர் வந்து செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குனாங்க. ஒரு சில பேர் ஐயோ உப்மாவா உன்ன மாதிரியே சொல்கிறவங்க அப்படியே சொல்லியிருந்தாங்க. இனிமேல் நீ இப்படி சொல்லாத, மற்றவங்களையும் பயமுறுத்தாத. நீ சாப்பிடலன்னா நீ சாப்பிடாம இரு, மற்றவங்களை எதுக்கு பயமுறுத்துற? உப்மாவை யார் பார்த்து உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். இங்கே வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன், இதில் அதான் உங்களுக்கு சவுண்டு வருது. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் கிச்சனுக்கு வந்தாலே போதும் ஒருத்தர் சவுண்டு டாயின் 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 விட ஆரம்பிச்சிருவார். பாருங்கள் 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 டோரா 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 வந்து நாங்கள் கிச்சனுக்குள்ள இருந்தால் விட மாட்டோம். விட போகிறது கிடையாது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உள்ள எடுத்துட்டு வராதிங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து அவர் வந்து கிச்சனுக்குள்ள அங்கே வேணா போய் பார்த்துக்கலாம். அவரை எவ்வளோ சவுண்டு விடுறாரு பாருங்க. இதில் வந்து காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஓயவே மாட்டேன்ற அவரு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். சீக்கிரமாக வேலை முடிக்கிறது அப்படின்னு தான் நான் இந்த உப்மா வந்து செஞ்சு காமிச்சேன். இஞ்சி வந்து போட்டிருக்கேன் கொஞ்சம், அதுக்கப்புறம் கருவேப்பில, அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் போட்டுட்டு இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவையை இது வந்து நல்லா வறுக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் லைட்டாலாம் வறுத்துட்டீங்க அப்படின்னா கொல கொலன்னே இருக்கும். ஒரு டம்ளர் அளவுக்கு போட்டிருக்கேன், ஒன்றரை டம்ளர் போட்டுக்கலாம் பத்தாது, ஏன்னா ஆறு பேர்த்துக்கு வேணும். ஒன்றரை டம்ளர் அளவுக்கு போட்டிருக்கேன். அப்படியே ஒரு தக்காளி போட்டுக்கலாம் நம்ம இதில். நல்லா வதங்கட்டும் வந்து ஒரு ஒன்னேகால் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வறுபட்டுடணும். இது வறுந்த உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளை கலரில் வந்துடும். அந்த மாதிரி வறுபட்டால் தான் இது வந்து நம்ம கேசரி பண்ணாலும் சரி பொங்கல் பண்ணாலும் சரி இல்லை உப்மா பண்ணாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இல்லை இல்லைன்னு ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும். இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து ஆமாம் சுடுதண்ணி வச்சுட்டேன். இது ஏன்னா நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அப்படின்றதுனால வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஒன்றுக்கு மூணு அளவு, அதனால் நாலரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது உடனே கொதிச்சிரும், நம்ம எடுத்து ரவை அதில் போட்டுடலாம். அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு உப்மா ரெடி ஆகிடும். மூடி வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் இருக்கணும். உப்மா இன்னும் கொஞ்சம் நமக்கு வேகணும், அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ சிம்லேயே தான் இருக்குது. அதுக்கு சிம்லேயே இருக்கட்டும். சூப்பரான மக்காசோள ரவையில் நம்ம வந்து உப்மா பண்ணிட்டோம். உப்மா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து நான் சைடிஷ் எதுவும் வைக்கல, அதனால் சக்கரை வச்சு சாப்பிட்டுட்டு நம்ம கடை கிளம்ப வேண்டியது தான்.
இந்த கடைக்கு வந்துட்டோம், கொஞ்சம் பொருள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு போனால் ஒரு பாதி வீட்டுக்கு அனுப்பி வைப்பாரு. அதனால் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் போன தடவை நான் வீடியோ போட்டப்போ நிறைய தடவை வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுமா, நான் அந்த கடைக்கு போயிருந்தேன், நிறைய வாங்கினேன், பரவாயில்ல ரேட்டு வந்து அங்கே மற்ற இடத்துல பார்க்கும்போது இங்கே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த தடவை இன்னும் கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருக்கிறாரு. வாங்க நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கிறோம். மஞ்சள் பார்த்திங்கன்னா ரேட்டு, இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி, ரெண்டாவது வந்து 157 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் வாங்கி நம்ம அரைச்சி வைக்கிறோம். அரைச்சி வைக்கும் போது நல்லா க்ளீனாக இருக்கும். நம்ம கடையிலேருந்து நிறைய பேர் முடியாதவங்க கடையிலேருந்து வாங்கிப்பீங்க. மஞ்சள் வாங்கி அரைக்கும் போது நல்லாயிருக்கும் நமக்கு. இது பார்த்திங்கன்னா வரலி மஞ்சள், அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் முகத்துக்கு பூசுகிற மஞ்சள், குண்டு மஞ்சள், இந்த மாதிரி எல்லாமே இந்த கடையில் வந்து கிடைக்குது. மஞ்சள் பொடியுமே நமக்கு வந்து இங்கே கிடைக்குது. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்க, அதனால தான் வந்து நம்ம மறுபடியும் இந்த கடையில் வந்து நாங்கள் வந்து வாங்குறத விட ஆர்டர் போட்டு வாங்கிடுறோம் முக்கால்வாசி. அந்த மாதிரி ஆர்டர் போடுறவங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். கொரியர் சார்ஜும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஆல்ரெடி வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லாவே தெரியும். நிறைய பேர் வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னு வேற சொல்கிறீங்க. இங்கே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து அக்மார்க் மஞ்சத்தூள், இது வந்து ரொம்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து நமக்கு அரைச்சி கொடுக்குறாங்க. இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம கஸ்டமர் வந்து இங்கே வாங்கியிருக்கீங்க, சில பொருளெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 133 ரூபா. இது பாருங்கள் உளுந்து வந்து இது பார்த்திங்கன்னா ஸ்பெஷலு. இதுக்கு அடுத்த ஒரு கிரேடும் வந்து இருக்குது. நமக்கு வந்து இது நல்லா உபரியாகும். இந்த நம்ம உளுந்து பார்க்கும் போதே நமக்கு வந்து நல்லா தெரியும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சில உளுந்து வந்து உடஞ்சிருக்கும், அந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு அது உபரியாகாது. இது வந்து நல்லா உபரியாகும். இது 116 ரூபா ஒரு கிலோ. கடலப்பருப்பு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்பெஷல் தான் இது. இதுக்கு அடுத்த கிரேடும் இருக்குது நமக்கு. இது 79 ரூபா ஒரு கிலோ. தோரம்பருப்பு பார்த்திங்கன்னா 111 ரூபா. இதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி. இது இதுக்கு அடுத்து ஒரு குவாலிட்டியும் இருக்குது. பாருங்கள் பாசிப்பருப்பு இதுவுமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி. இது வந்து 98 ரூபா ஒரு கிலோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தும் இருக்குது, முழு உளுந்தும் இருக்குது, உடச்ச உளுந்தும் இருக்குது. இதுவுமே நமக்கு இங்கே வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட ஊறுகாய் ஐட்டம், அதுக்கப்புறம் செட்டி நாட்டு குழம்பு, குழம்பு வகை, அதுக்கப்புறம் வத்த குழம்பு, புளியோதரை தொக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை ஸ்பெஷல், இந்த புட்டு அவிக்கிறது இந்த மாதிரி மாவு, அதுக்கப்புறம் இட்லி பொடி, சாப்பாட்டு பொடி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. சுக்குமல்லி காப்பித்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனங்கற்கண்டு, அப்புறம் ஹெல்த் மிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா சேவு. இது ஸ்பெஷல் சேவுங்களா, இது வந்து 2 வாரத்துலேருந்து 3 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வீட்டிலையே செய்கிறது இங்கே வந்து கிடைக்குது. உங்களுக்கு வந்து 1 கிலோ 1/2 கிலோ மட்டும்தான், இது 1/2 கிலோ மட்டும்தான் நமக்கு இங்கே கிடைக்குங்களா. அது வந்து சேர்த்து வாங்கிக்கலாம். 1/2 கிலோ வந்து 90 ரூபாய் இதோட ரேட்டு. இது பார்த்திங்கன்னா கஞ்சி மாவு மிக்சடு, என்னெல்லாம் பொருள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கெட்டில் இருக்குது. 145 ரூபாய் இது. இதில் வந்து நம்ம ஒரு சிலர் ஏற்கனவே வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து இதில் வறுக்கணும், ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து வறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த மாதிரி இதில் உள்ள சில பொருட்கள் எல்லாம் நீங்கள் வறுத்து தான் யூஸ் பண்ணணும். கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் வந்து நம்ம வறுக்க தேவையில்லை. மற்றபடி இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் நம்ம வறுக்கணும். அதாவது முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் வறுக்காமல் போட்டால் தான் அதோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். ஏன்னா சில டைம் நம்ம வறுக்கும்போது எல்லா பொருளையும் வறுக்கும்போது அதில் வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து குறைஞ்சிரும். ராகி, அரிசி இதெல்லாம் வறுக்காமல் போட்டுக்கலாம். மற்ற எல்லா பொருளும் வறுத்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வரும். மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 1/2 கிலோ வரும். 145 ரூபாய் இது ஒரு பேக்கெட்டு. அதுக்கப்புறம் பெரண்ட ஊறுகாவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெடாரங்காய் சொல்லுவோம், அதாவது நார்த்தங்காய், நார்த்தங்காய் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அடுத்து வந்து கெடாரங்காய் சொல்லுவாங்க. அது வந்து நல்லா பெருசாக இருக்கும், அதுலேயும் நிறைய பேர் வந்து ஊறுகாய் போடுவாங்க. அந்த ஊறுகாயும் இங்கே கிடைக்குது. அதுக்கப்புறம் முடக்கத்தான் வந்து இங்கே இருக்குது, அந்த ஊறுகாயுமே இங்கே இருக்குது. தொக்கு தானே அது, தொக்கு தொக்கு அது வந்து சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொன்னி புழுங்கல் அரிசி, இதில் வந்து நிறைய கம்பெனி வருது. இது வந்து கிருஷ்ணா. இது 1 கிலோ பார்த்திங்கன்னா 52 ரூபா. ஒரு மூட்டையாக எடுத்தோம் அப்படின்னா 1250 ரூபா. நான் வீட்டில் யூஸ் பண்ணுறது வந்து இந்த அரிசி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கம்பெனி தான் நான் வாங்கிட்டுருக்கிறேன். புழுங்கல் அரிசிலேயே நிறைய ரகம் வருது. இது பார்த்திங்கன்னா 5-star சிவாஜா இதோட ரகம், 59 ரூபா ஒரு கிலோ. இது மூட்டையாக வாங்கினீங்கன்னா 1375 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா பொன்னி பச்சரிசி. நிறைய பேர் பச்சரிசி சாப்பிடுவீங்க, அவங்களுக்கு வந்து இதுதான் செட் ஆகும். இது ஒரு மூட்டையாக எடுத்திங்கன்னா 1300 ரூபா. ஒரு கிலோவாக வாங்கினீங்கன்னா 56 ரூபா.
இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கோலம் அரிசி. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 70 ரூபா. இந்த அரிசியில் தான் நான் வந்து பிரிஞ்சி எல்லாம் பண்ணுவேன். நிறைய டைம் வந்து இந்த அரிசியில் பிரிஞ்சி பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அரிசி, இட்லி அரிசி. இது ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 34 ரூபாய். இது வந்து பேக்காக வாங்கினோம்னா 800 ரூபா இந்த அரிசி. இது ரவையாகவும் உடச்சி வச்சுருக்காங்க. நமக்கு ஹோட்டல் இட்லி மாதிரியே இது வரும். இதில் உளுந்து மட்டும் கலந்தால் போதும் இல்லைங்களா? ஆ, இட்லி ரவை. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி ரவை, ஹோட்டல் இட்லி மாதிரியே வரும். நான் வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு போய் உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 40 ரூபா. இது பார்த்திங்கன்னா நாட்டு பூண்டு, நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இது வந்து 160 ரூபா ஒரு கிலோ. நல்லா பல்லு பாருங்கள், பெருசாக இருக்குது. சூப்பராக உரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து நாட்டுப்பூண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு சிலருக்கு வந்து நமக்கு அந்த மலைப்பூண்டு பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா மலைப்பூண்டு, இது வந்து 185. நிறைய பேருக்கு ஈஸியாக வேலை முடியணும் அப்படின்றதுக்காக இந்த மலைப்பூண்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து நல்லா சௌகரியமாக இருக்கும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 185. புதுப்புளி பார்த்திங்கன்னா 184 ஒரு கிலோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புளி. இது வந்து நம்ம மீன் குழம்பு, காரக்குழம்பு இதுக்கெல்லாம் வந்து பழைய புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். 120 ரூபாய் இது ஒரு கிலோ. நிறைய பேர் வந்து பிரியாணி பண்ணும்போது நம்ம வீட்டில் வந்து நல்லா குச்சி குச்சாக சூப்பராக வருது, எங்கே வாங்குறீங்க அரிசி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிலோ வந்து 83 ரூபா ஒரு கிலோ. லூஸில் வாங்கும்போது இந்த பிரியாணி அரிசி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்பவுமே லூஸில் தான் வாங்குவேன், பேக்கெட் வாங்குறதே கிடையாது. நிறைய டைம் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது கேட்டிருக்கீங்க எங்கேம்மா வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கேயுமே வாங்குவேன், நம்ம வீட்டாண்டையுமே வாங்குவேன். வாங்கினா லூஸில் தான் வாங்குவேன். இது பார்த்திங்கன்னா செகப்பரிசி, நம்ம புட்டு பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அவிச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை வந்து அரைச்சு கஞ்சியா காய்ச்சி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது இடுப்புக்கு வந்து ரொம்ப வலுவானது. ஒரு கிலோ வந்து 45 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா, இது வந்து 76 ரூபா ஒரு கிலோ. இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து பழைய இதுவுக்கு போயிட்டே இருக்கிறோம், இதெல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு பொருள், நம்ம தேடி தேடி வாங்குகிறோம். இப்போ எல்லா கடைகள்லையுமே இந்த மாதிரி கிடைக்குது, இங்கேயுமே கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி. இது பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி 188 ரூபா ஒரு கிலோ. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வச்சு தேங்காய் பூ போட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நல்லா வந்து கஞ்சி அரைச்சிட்டு கஞ்சி வச்சு கொடுத்தோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு அரிசி இது. இது எப்பவுமே ரேட்டு ஜாஸ்தி தான், ஏன்னா இந்த ரேட்டில் தான் கிடைக்கும். இது இதை விட கம்மியாக நமக்கு கிடைக்காது. இது பார்த்திங்கன்னா கைக்குத்தல் அரிசி, அதாவது கையிலேயே குத்துவாங்க, உலக்க வச்சு குத்துவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குத்துற அரிசி. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 68 ரூபா ஒரு கிலோ. இது பார்த்திங்கன்னா மூங்கில் அரிசி, இது வந்து ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி தான். எந்த கடையில் வாங்கினாலும் இது ரேட்டு தான் வந்து, அவ்வளோ ஒரு காஸ்ட்லியான அரிசி. இது வந்து பார்த்திங்கன்னா கஞ்செல்லாம் நம்ம கஞ்சி மாவு அரைக்கிறோம் இல்லையா, அதோட சேர்த்து இதை அரைக்கும் போது வந்து சூப்பராக இருக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 620 ரூபா. இல்லை, இது எல்லாமே நம்ம கஞ்சி மாவு அரைக்கிறோம். நான் ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து மில்லட் மாவு அரைக்கிறோம் பார்த்திங்களா, அதிலலாம் வந்து இதெல்லாம் சேர்ப்பேன். ரெண்டாவது சாமை, குதிரவாளி, இந்த மாதிரி செகப்பரிசி, கவுனி அரிசி, அப்புறம் கைக்குத்தல் அரிசி, மூங்கில் அரிசி, இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா தோசை ஊற்றுறதுக்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியாக தோசை டக்குன்னு ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும், ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க வயசானவங்க எல்லாருமே இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அந்த பழைய காலத்தில் உள்ள எல்லா அரிசியுமே இங்கே வந்து கிடைக்குது நமக்கு. பார்த்திங்கன்னா நாட்டு மல்லி, இது வந்து நம்ம இது தான் எல்லாருமே வந்து மிளகா தனியாக அரைக்கிறதுக்கெலாம் வாங்குவோம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 106 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மல்லி, இது வந்து 196 ரூபா. இது வந்து கலர் வரும், வெறும் தனியா பொடி அரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த தனியா பொடி அரைக்கும் போது இதை வாங்கி அரைச்சோம்னா நல்ல கலர் கொடுக்கும். இது நம்ம மிளகா தனியாக அரைக்கும் போது இதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பஸ்கோல்டி இது, இது நீட்டு மிளகா. இது பார்த்திங்கன்னா பஸ்கோல்டி 160 ரூபா. நம்ம பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து கலர் இருக்கும், கலர் இருந்தாலே பஸ்கோல்டி. கொஞ்சம் கலர் டல்லாக இருக்கும், டல்லாக இருக்கும் போது ரெண்டாவது முறை அறுக்கிறது அது, அது செகண்ட் குவாலிட்டி. பாருங்க, இதுவும் வந்து நீட்டு மிளகா தான். இது வந்து 190. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷலு. ரெண்டாவது காரம் வந்து நல்ல காரம் வரும், கலராக இருக்கும். இப்போ வெறும் மிளகாத்தூள்லாம் சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல கலர் வரணும் அப்படின்றதுக்காக இந்த ரகம் வாங்குவாங்க. நல்ல திக்னஸாக இருக்கும் பாருங்கள். இந்த மிளகாக்கும் இந்த மிளகாக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டு மிளகாக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து குண்டு மிளகா, நிறைய பேருக்கு நீட்டு மிளகாவில் மிளகாத்தூள் அரைக்க பிடிக்காது, குண்டு மிளகாவில் தான் அரைப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி மிளகா வந்து வாங்கிக்கலாம். இது வந்து 350 ரூபா ஒரு கிலோ. இதில் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியே இருக்குது, நல்லா பெருசு பெருசாக வர்றதும் இருக்குது.
இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகா. இது பார்த்திங்கன்னா நமக்கு காரம் வராது, கலருக்கு வேண்டி நம்ம சேர்க்கறது தான், அதாவது வறுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் சேர்க்கறது. இது வந்து ஒரு கிலோ 310. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி. இது 775 ரூபாய் முழு முந்திரி. இப்போ நம்ம கால் கிலோ அரை கிலோ வாங்குறோன்னா ஒரு ரேட்டு, எல்லா கடையிலையுமே அந்த மாதிரி தான். எப்போயுமே கால் கிலோ வாங்கும் போது கொஞ்சம் கூட இருக்கும், அரை கிலோ வாங்கும் போது கொஞ்சம் கூட இருக்கும். ஒரு கிலோவாக வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான ஒரு ரேட்டு போடுவாங்க. இது 775. இது பார்த்திங்கன்னா பத்த முந்திரி, அதாவது ரெண்டு ரெண்டாக உடைச்ச முந்திரி, ஃபஸ்ட் குவாலிட்டி. இது வந்து 695. இது பார்த்திங்கன்னா நம்ம குருமாக்கு இல்லைனா எதற்காவது அரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு சிலர் வந்து இந்த ஹோட்டல் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்வீட்டுக்கெலாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. 530 ரூபா ஒரு கிலோ. இது வந்து நாளாக உடைச்சது. இது பிஸ்தா பார்த்திங்கன்னா இது சால்ட் போட்டு வறுத்தே தான் வரும், நிறைய கடையில் வந்து வறுத்து தான் வரும், அதே மாதிரி வறுத்ததே கிடையாது. இது வந்து 290 ரூபாய் காலி கிலோ. இது பார்த்திங்கன்னா நார்மல் 250, இதுவுமே சால்ட் போட்டது தான். இது பார்த்திங்கன்னா மாமரம் பாதம், இது வந்து காலி கிலோவே 535 ரூபாய். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோல்டு 825 ரூபாய் இது ஒரு கிலோ. இது பார்த்திங்கன்னா வால்நட்டு, இது காலி கிலோ பார்த்திங்கன்னா 290. இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி, இப்படி வெள்ளையாக இருக்கும், சில டைம் வந்து கசக்கும், இது வந்து கசப்பு இல்லாமல் இருக்கும். காலி கிலோ வந்து 240 ரூபா. இது வந்து நார்மல் குவாலிட்டி சாதா. இது பார்த்திங்கன்னா 200 கிராமு வறுத்து சால்ட் போட்டது. இது 200 கிராம் 200 ரூபா. இது பார்த்திங்கன்னா அத்திப்பழம் போல்டு, இதோட ரேட் பார்த்திங்கன்னா 260 ரூபா. இது பார்த்திங்கன்னா நம்ம தட்டு வரிசையெல்லாம் விற்போம் இல்லைங்களா, அப்போ அந்த டைம் வந்து இந்த அக்ரூடு முழுசாக தான் வாங்குவோம். அரை கிலோ 280. இது கருப்பு பேரிச்சம்பழம், இது பார்த்திங்கன்னா 250 ஒரு கிலோ. இது பார்த்திங்கன்னா லூஸ்லேயும் கிடைக்குது, இவங்கக்கிட்ட பேக்கெட் பண்ணி விற்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் லூஸ்லேயும் கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா அரேபியம் பேரிச்சம்பழம், இது 580. இது ஒரு கிலோ பேக்கெட்டாக தான் கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி. இது பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை, இது வந்து உள்ளே வந்து விதையும் இருக்கும். இது எதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து புத்துநோய்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு, ஊற வச்சுட்டு ஜூஸ் அடித்து குடித்தோம்னா, தேன் ஊற்றி ஜூஸ் அடித்து குடித்தோம்னா அவ்வளோ ஒரு நல்லது. இது காலு கிலோ வந்து இது 80 ரூபாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதை, அதுக்கப்புறம் கிருணி விதையும் இருக்குது, அதுக்கப்புறம் சாய் ஜீரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓமம் கருஞ்சீரகம், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே கிடைக்குது. அதுக்கப்புறம் ஆளி விதையும் இங்கே கிடைக்குது, ஃப்ளாக்ஸ் சீடும் கிடைக்குது, இங்கே வந்து குங்குமப்பூவும் கிடைக்குது. ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ வந்து 150, அரை கிராம் வந்து 80 ரூபாய். குங்குமப்பூவும் இங்கே கிடைக்குது. இந்த பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பெருங்காயம், இது நல்லா வந்து வாசனை நான் வந்து இப்போ டப்பா ஓப்பன் பண்ணோடனே சூப்பர் வாசனையாக இருக்குது. 115 ரூபா 100 கிராம் இது. அதே மாதிரி பாருங்கள் இங்கே வந்து வறுத்து வச்சுருப்பாங்க இந்த, இது வந்து இந்த பெருங்காயம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாம்பாருக்கெலாம் போடுவாங்க, இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்து வச்சுப்பாங்க. இவங்கக்கிட்ட அதே மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து 170 ரூபா 100 கிராம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் தட்டி நம்ம பருப்பில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டுடலாம், வேக வைக்கிற ஐட்டம்ஸ்லாம் போடலாம். இது வந்து கருப்பட்டி பார்த்திங்கன்னா 285 ரூபா ஒரிஜினல் கருப்பட்டி. பார்த்திங்கன்னா ஊத்துக்குழி நெய், இது வந்து ஒரு கிலோ 745. அதே மாதிரி அரை கிலோ இருக்குது, கால் கிலோ இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா கடலெண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. இது வந்து தீபம் எண்ணெய், மேலே இருக்கிறது தீபம் எண்ணெய். இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒரு லிட்டர் பார்த்திங்கன்னா 170. இதில் வந்து நம்ம அஞ்சு எண்ணெய் கலந்து ஊற்றுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அது தேக்கெண்ணெய், தேங்காய் வந்து அரை லிட்டர் வந்து 175 ரூபாய். இது வந்து பார்த்திங்கன்னா அச்சி வெள்ளம், நிறைய பேர் வந்து அதிர்சத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து அச்சி வெள்ளம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மண்ணே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து 72 ரூபா ஒரு கிலோ. இது வந்து நாட்டு சக்கரை ஃபஸ்ட் குவாலிட்டி, 62 ரூபாய் ஒரு கிலோ. இது பார்த்திங்கன்னா பாகு வெள்ளம், 61 ரூபாய். நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து பாகு வெள்ளமோ அந்த உப்பு வெள்ளமோ வித்தியாசம் தெரியவே மாட்டேங்குது. பாருங்கள் இந்த கலரில் இருக்கும், ரெண்டாவது ரொம்ப டைட்டாக இருக்கும், நீங்கள் உடைக்கிறது கூட கஷ்டமாக இருக்கும் பாகு வெள்ளம். இது வந்து 61 ரூபாய். பனங்கற்கட்டு பார்த்திங்கன்னா பியூரும் இருக்குது, அதுக்கப்புறம் நார்மல் குவாலிட்டியும் இவங்கக்கிட்ட வந்து கிடைக்குது. ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி, அதாவது நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து 2100 ரூபாய் ஒரு கிலோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாசுகள் வச்சதையும் நம்ம வந்து இதில் பார்க்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து சரியான மழை, ஒரு 4-5 பேர் தான் போகணும். எப்பவுமே நம்ம வந்து ஒரு வாசக்கால் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு ஜாக்கெட் பிட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்லாம் வச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும். அது வந்து நம்ம பாரம்பரியமாக எப்பவுமே பண்ணுறது தான். அதுக்கப்புறம் நம்ம வாசக்கால் வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து பஞ்சலோகம்னு சொல்லுவாங்க, ஒரு கடையில் வந்து நம்ம சேடு கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இது சின்னதாக இருக்கும். அதோட சேர்த்து நம்ம வீட்டில் தங்கம் இருந்ததுன்னா சின்னதாக கொஞ்சமாக உங்களால் முடிஞ்சால் ஒரு கிராம் வைக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக வைக்கலாம், இல்லை ஒரு குண்டு மணி கூட வைக்கலாம். ஒரு தங்கம்
ஒரு வெள்ளி இந்த மாதிரி கொஞ்சம் வச்சு அந்த வாசக்காலுக்கு கீழே நம்ம வச்சுட்டு மேலே வச்சோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எந்த தோசை இருந்தாலும் தங்கம் வந்து இழுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பட்டுப்புடவைக்கு கூட தோசை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு விசேஷ நாள் தான் நம்ம வந்து ஒரு பட்டுப்புடவை கட்டுறது. இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்காக, நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் நமக்கு வந்து ஒரு நல்ல இதுவுக்காக அந்த மாதிரி பண்ணுவோம். நீங்களும் வந்து அந்த மாதிரி வீடு கட்டுறீங்க அப்படின்னா முடிஞ்சால் அந்த மாதிரி வைங்க, வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது.